வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பு குடிக்க போறோம். எங்க ஊர்லயே கந்தவிளாஸ்னு ஒரு இடம், அங்க வந்து சூப்பு குடிக்க போறோம். உள்ள போறோம், போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு அப்படியே சாப்பிட போறோம். நம்ம
நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா சுண்டல் சூப்பு நல்லா சூப்பரா சாப்பிட்டு வந்தாச்சு. எங்க ஊர் கண்டதும் இல்ல சார். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமாக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா வந்து சூப்ல நல்லா சூப்ல வந்து நல்லாதான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து என்ன குறைன்னா சூப்ல வந்து மட்டன் பீஸ் இல்லாம சிக்கன் பீஸ போட்டாங்க. அது மட்டும் தான் குறை. அதனால கொஞ்சம் எங்க மாமா கொஞ்சம் இதாயிட்டாங்க. நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா சூப்பு குடிச்சாச்சு. நாங்க வண்டியில போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ்னா ஒரு இடம் சொல்லலாம், கட்ட முதலியார். பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்குமா என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். பிரியாணில டேஸ்ட் பஸ் வருது வேற. பிரியாணில வந்து டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் பிரியாணி வந்து அதிகமா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸும் வந்து அதிகமா இருக்கும். சிக்கன் பீஸ் எப்படின்னா பிரியாணில தம் போட்டு எடுக்கிற பீஸ் கிடையாது. இவங்க வந்து தனியா சிக்கன் பீஸ் வந்து கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் குவாண்டிட்டி. அது வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது வந்து நல்ல நெல்ல செய்வாங்க. அதனால சுத்தம் நல்லா இருக்கும் ரொம்ப. இப்ப நம்ம வந்து அங்கதான் போயிட்டு இருக்கோம். அதுமாரி பாத்தீங்கன்னா பரோட்டாவும் நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. இப்ப நைட்டு கிட்ட பாத்தீங்கன்னா டின்னருக்கு வந்து பிரியாணி இல்லைன்னா பரோட்டா வச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். கடை ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆர்டர் மட்டும் கொடுத்து வந்தாச்சு. என்னன்னு ரெண்டு பிரியாணி அப்புறமேட்டு ஒரு ரைஸ் சொல்லிட்டு வந்துருக்குது. இப்ப வந்து பார்சல் போட்டு பார்சல் போட்டோம்னா எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போறோம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா எங்க மாமா வாங்கிட்டு இருக்காங்க. வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். சிக்கனும் நிறைய வச்சு கொடுப்பாங்க. அதனாலதான் நீங்க வந்து வாங்குவாங்க. நிறைய வைக்க மாட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா விஷயம் என்னன்னா இங்க வந்து இருக்கிறதுலயே ரைஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா, அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆமா, சிக்கன் ரைஸ். நண்பர்களே, எங்க மாமா பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கலையா? சிக்கன் ரைஸ் வந்து நல்லா இருக்காது இங்க, எனக்கு தெரியும். ஆல்ரெடி கறி மாட்டிக்கீங்க. சிக்கன் ரைஸ் இங்க வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்லிட்டு நம்ம வேற இடத்துக்கு போறோம். அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து பழைய ரைஸ். அதனால அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்காது. இப்ப நாங்க வேற இடத்துக்கு கிளம்புறோம் சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்குறதுக்கு. எப்பவுமே ஒரு ரைஸ் முண்டு போட சொல்லி வாங்க. ஏன்னா நல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் போட்டா அதுக்குள்ள அளவு, அதுக்குள்ள சிக்கன். நாலு ரைஸ் போடுறங்கிற பேர்ல என்ன பண்ணுவானோ, ஒரு ரைஸுக்கு போடுற முட்டை கோசியும் ஒரு ரைஸ் சிக்கனையும் போட்டு முட்டை மட்டும் நாலு கண் துடைப்புக்காக முட்டையை மட்டும் நாலு உடச்சு ஊத்துட்டு அதை என்ன பண்ணுவான்னா அப்படியே எடுத்து நாலு ரைஸுங்கிற பேர்ல எடுத்து போனோம்னா நல்லாவே இருக்காது. இது நம்ம தனியா வாங்கினாதான் ஒரு ரைஸ்க்குள்ள இன்கிரீடியன்ஸ் போட்டாதான் அதோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். சிக்கன் அந்த மசாலா போடுங்க, அதிகமே இந்த மாதிரி நல்லா இருக்கும். கூட விரைவில் எங்களுக்கு ஹோட்டல் வந்து ஓபன் பண்ண போறோம். விலை கம்மி. சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபா தான் சிக்கன் ரைஸ் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணுவோம். பிரியாணி 40 ரூபா, சிக்கன் ரைஸ் 40 ரூபா, பரோட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 5 ரூபா. நண்பர்களே, இப்ப பாருங்க பிரியாணிக்கு குடுக்கற சிக்கன் எப்படின்னா தனியா இந்த மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. பாருங்க இத மாதிரி சிக்கன் வந்து கட்டி கொடுத்துருவாங்க. சிக்கனை பார்த்தாலே தெரியும் இது மாதிரி தனித்தனியா இருக்கும் சிக்கனே. இதுல ஒரு 4-5-6 பீஸ் கிடக்கும். அதுதான் இதுதான் நம்ம வந்து சாப்பிடணும். ரைஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு இதுமே இருக்கா மாதிரி இருக்கும். வாசனை மட்டும் தான் வரும். ரைஸ் ஆனா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுல இருக்கிற பிரியாணியில உள்ள அந்த சிக்கனை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த வெறும் ரைஸ் கிடக்கும். இது மாதிரி தனியா சிக்கன் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வந்து சாப்பிடணும். ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டேன். பிரியாணி செம்மையா இருந்தது பாருங்க. இது எங்க வீடுதான், படுதா போட்டிருக்கோம். படுதா போட்டுதான் மேல ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருப்போம். கூரை வீடுதான் மேல வந்து
மழை பெஞ்சுனா ஒழுகுமா அதனால சொல்லிட்டு கூரை போட்டுருக்குது, கூரை மேல வந்து பரிதா போட்டுருக்கு. கடைசியா இருக்கு சிக்கனு, இதே மாதிரி சிக்கன் வந்து கிரேவில வந்து போட்டு ஒரு மாதிரியே வித்தியாசமா கொடுப்பாங்க. தேங்காய் வந்து தேங்காய் புண்ணாக்கு போடுவாங்க அதுல, அதனால சொல்லிட்டு அதுல வந்து தேங்காவா அரைச்சு ஊத்த மாட்டாங்க. தேங்காய் அரைச்சு ஊத்தினா நிறைய செலவாகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கும் எனி டைமும், ஏன்னா வந்து நிறைய பிரியாணி வந்து இதாகிட்டு இருக்கனால காலையில இருந்து நைட்டு 12:30 வரை அங்க பிரியாணி உண்டு. ஓகே அன்பிலே பாய், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரேன், பாய் பாய்.